புவன் அம்மன் சேனலுக்கு வணக்கம். இப்போ நாம் ஒரு சின்ன நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். நேயர்களே, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வீட்டில் மேக்ஸிமம் வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சரியாக நீ தூக்கமே வரலைங்க, கெட்ட கிட்ட கனவாக வருது, கை காலெல்லாம் வலிக்குது, வீட்டில் வேறு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை வந்துட்டே இருக்குது, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டில் வந்து நிம்மதி கிடையாது, எவ்வளோ சாமி கும்பிடுறது, வீட்டில் தினமும் நான் தீபம் பற்ற வைக்கிறேன், தினமும் பூஜை பண்ணுறேன், தினமும் அந்த அம்மாவுக்கு பூ போட்டு கும்பிடுறேன், ஆனாலும் எனக்கு வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு தீய சக்திகள் நிறைய அந்த உலகத்தில் இருக்குது. அறிவுக்கு எட்டாத, கண்ணுக்கு தெரியாத சில தீய சக்திகள் நம்மளை சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அது வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. தெய்வ சக்தி உள்ளே வரணும்னா அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தெய்வ சக்தியும் மீறின சில தீய சக்திகளும் உண்டு. இப்போது நான் சொல்ல போகிறது, தெய்வ சக்தி, தெய்வ அம்சம் வீட்டுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னா, தெய்வ அம்சம் வீட்டுக்குள்ளே இருக்கணும், தெய்வம் உள்ளே வரணும், நம்மளுக்கு கஷ்டம் தீரணும், நிம்மதியான தூக்கம் வரணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே இதைத்தான் எதிர்பார்க்குறோம். இதை எல்லாத்துக்கும் நடக்கணும்னா ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். ஊமத்தன் செடின்னு பார்த்துருப்பீங்க எல்லாரும். நிறைய காடுகளில், நிறைய ஓரங்களில் வந்து ஊமத்தன் செடி இருக்கும். அந்த பூ வெள்ளையாக இருக்கும். இந்த காய் நான் காமிக்கிறேன், இதுதான் ஊமத்தன் செடி. செடியில் வந்து இப்படி தான் தொங்கிட்டுருக்கும். இந்த காய் முள்ளு முள்ளாக இருக்கும், பார்த்து பறிக்கணும், கையில் குத்தும். இந்த காயை நீங்கள் பறிச்சிடுங்க, இப்படி காம்போட பறிக்கணும், இப்படி காம்போட பறிச்சிடுங்க. பறிச்சிட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கண்ணாடி பவுல் பாத்திரம் எதாவது இல்லை, இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க, சுத்தமான தண்ணி. இது நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் உப்பு கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு உங்கள் நீங்கள் இஷ்ட தெய்வம், நீங்கள் இஷ்டப்பட்டு என்ன தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சி, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும், எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னு சொல்லி நல்ல மனதார வேண்டிட்டு, இந்த உப்பை இந்த தண்ணியில் போட்டுடணும். இந்த உப்பை இந்த தண்ணியில் கொட்டிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஊமத்தன் காய் இருக்கு இல்லைங்களா, இந்த ஊமத்தன் காயை அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுருங்க. பாருங்கள் மிதங்குது இல்லையா, போட்டிருக்கேன்னா இப்படி மிதக்க விட்டுருங்க. போட்டுட்டு இது என்ன பண்ணுங்கள், ஒரு மூடி எடுத்து மூடிடுங்க. இப்படி மூடிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுடுங்க. யார் கண்ணும் படாத அளவுக்கு, எது யாருடைய கையும் இதை படாத அளவுக்கு எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுடுங்க. மெயினாக இதை அம்மாவாசை அன்னைக்கு பண்ணுனா நல்லது. இந்த அம்மாவாசை பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த அம்மாவாசை அப்போ இதை எடுக்கணும். அது வரைக்கும் இதை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, திறந்து பார்க்கவும் கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை தீய சக்திகளையும் அந்த ஊமத்தன் காயானது இழுக்கும். அந்த கெட்ட சக்திகளையெல்லாம் இழுத்துக்கிட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் உங்கள் வீட்டுக்குள்ளார கொண்டு வரும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. இந்த ஊமத்தங்காய் கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு இருக்கும், தாராளமாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா ஊமத்தங்காய் அப்படின்னு கொடுப்பாங்க, அதை வாங்கி இதை மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் ஒரு அம்மாவாசைக்கு வச்சு மறு அம்மாவாசை வரைக்கும் எடுத்துருங்க. அது எடுக்கும் பொழுது உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூசணம் புழுத்து அந்த தண்ணி வாசம் வந்து கசகசன்னு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குதுன்னு அர்த்தம். இல்லை, நாம் இப்போ வச்ச மாதிரியே சுத்தமாக இப்படியே இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். திரும்பவும் நாம் அதை கொண்டு போய் ஊற்றிட்டு திரும்பவும் அதே அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் அன்றைக்கி சாயந்தரமே இதை நீங்கள் பண்ணி திரும்பவும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வைக்க வைக்க ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய வீட்டுக்கு தெய்வம் குடியேறும் அப்படிங்கிறது என்னுடைய பரிபூரண நம்பிக்கை. நான் இதை வந்து செய்து பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.